अर्थिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिकजगेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मदिष्टार्थसिद्धये. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் மட்டுமே. இது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு அதற்கான ஆலோசனைகளை நீங்கள் பெறலாம். இன்றைய நாள் மே 21ஆம் தேதி 2022, சுபக்ருது வருடம், வைகாசி மாதம், 7ஆம் தேதி, திருவோணம் நட்சத்திரம் மகர ராசி, தேய்விரை சஷ்டி திதி. சஷ்டி திதி அன்னைக்கு முருகப்பெருமான் வழிபாடு. எல்லார் வீட்லேயும் ஒரு குட்டி வேல் வாங்கி வச்சுக்கோங்க. வேல் வந்து எதிரிகளை நாசமாக்குவதற்கும் வரக்கூடிய பில்லி சூனியம் ஏவல் மாதிரி விஷயங்களும் தடுப்பதற்கும் நெகட்டிவ் திருஷ்டிகள் சார்ந்த விஷயங்களை தடுப்பதற்கும் இடம் புலங்கள் வீடு நில வாகனங்கள் இருக்கக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி செய்வதற்கும் அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வதற்கும் வேல் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அது உங்கள் ஆற்றுல வாங்கி வச்சுட்டு ஒரு ஒரு சஷ்டி தித்தி அன்னைக்கும் பூஜை புனஸ்காரங்கள் செய்து 5 பிராமண குழந்தைகளுக்கு உணவை கொடுத்து சாஷ்டாங்கமாக காலில் விழுந்து நமஸ்காரிக்கும் பொழுது சாட்சாத் ஸ்ரீமத் முருகப்பெருமான் வாமன ரூபத்தில் இருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். பலவிதமான பிரச்சனைகள் இன்னைகளை போக்குவார். திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரம். சிறிதளவு காலையிலேயே தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிடுறது இன்றைய நாள் முழுவதும் நல்லாயிருக்கும். ராகு காலம் காலை 9 மணி முதல் 10 மணி 30 நிமிஷம் வரையும், யமகண்டம் மதியம் 1 மணி 30 நிமிஷத்திலிருந்து 3 மணி வரையும், குளிகை காலை 6 மணி முதல் 7 மணி 30 நிமிஷம் வரையும், சுபஹோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரையும், 10 மணி 30 நிமிடத்திலிருந்து 12 மணி வரையும், பகல் 12 மணியிலிருந்து 1 மணி வரையும், 5 மணியிலிருந்து 6 மணி வரையும், இரவு 6 மணியிலிருந்து 7 மணி 30 நிமிடம் வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுபமான விசேஷமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு கோச்சாரத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது சந்திரன் இன்றைய நாள் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களோடு கொடுக்க போகிறார். வேலை இல்லை அப்படின்னு கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு வேலையை கொடுக்க போகிறார். இருக்கிற வேலையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார். எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் ராஜாதான் அப்படிங்கக்கூடிய ஒரு அம்சம் பிறக்கப்படுறது. கஷ்டமே படாமல் நல்ல ஈஸியாக பல விஷயங்கள் இன்றைய நாள் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமையை கொடுக்க போகிறார். பெண்களுக்கு மன மகிழ்ச்சியும் தரப்போகிறார். எல்லா விஷயத்துலேயும் முன்னேற்றத்தை தரக்கூடிய அமோகமான ஒரு காலமாக இது ஒரு நாள் முழுக்கம் இருக்கும். ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்பச் சுற்றுலா போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள், தொலைதூர இடங்கள்லேருந்து நல்ல செய்தி வந்து காத்துன்ட்ருக்குன்னு சொல்லலாம், நல்ல தகவல் வந்து காத்துன்ட்ருக்கிறது. பலவிதமான பிரச்சனைகள் இன்னல்கள் சவால்கள் சிக்கல்கள் எல்லாத்துலேருந்து விடுபடக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. மிதுனராசி நண்பர்களுக்கு மனக்குழப்பம், முக்கியமான ஒரு விஷயத்தை மறந்துட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது, ரொம்ப கவனமாக இருக்கணும். அம்மாவுடைய உடல்நிலைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். உணவு சம்மந்தப்பட்ட பழக்க வழக்கங்களில் ரொம்ப கவனமாக பார்த்துக்க வேண்டிய ஒரு நிலைமையில் இன்றைய நாள் இருக்கீங்க. பார்வதி தேவி வழிபாடு, கனகதாரா ஸ்தோத்திரம், அங்கம் ஹரே குலக பௌஷண பௌஷயந்தி அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு ஸ்தோத்திரத்தை நீங்கள் ஜபிச்சிடலாம், கேட்டேன்னா கூட போகிறோம். ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் இன்றைய நாள். பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாகும். கடகராசி நண்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு இணக்கம் இருக்கும். கணவனாக இருந்தால் மனைவிக்கு ரொம்ப ஒரு அனுகூலமான காலகட்டங்களில் இன்றைய நாள் இருக்கப்படுது. மனைவியாக இருந்தால் கணவருக்கு பெரிய யோகம்னு சொல்லலாம். 2ஆம் குழந்தை மூலியமாக மிக முக்கியமான நல்ல ஒரு விஷயம் நடக்கப்படுது. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய சந்தோஷம், வீட்டில் மகிழ்ச்சி, புன்னகையோட அருமையான ஒரு நாளாக இருக்கப்படுது. வாடிக்கையாளர்களுடைய பலவிதமான நன்மைகள், நல்ல ஒரு பொருளாதார ஏற்றமும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. சிம்மராசி நண்பர்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி இன்றைய நாள் ஆராய போகிறீங்க. ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு, உணவு சம்மந்தப்பட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, கால்நடை சம்மந்தப்பட்ட வியாபாரங்கள், பூ வியாபாரிகள், எந்த விதமான வாடகை வாங்கக்கூடிய வியாபாரங்களில் நீங்கள் இருந்தாலும் சரி ரொம்ப யோகமான காலகட்டங்கள் இன்றைய நாள்.
மூத்த பெண்களுக்கும் உங்களுக்கும் தேவையில்லாத சில மனக்குழப்பங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப கவனமாக இருக்கணும். பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் பெறக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. கன்னிராசி நண்பர்களுக்கு கலையில் ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருக்கும். மனசு அப்படியே ஒரு அருமையான ஒரு பாட்டு, அந்த பாட்டை கேட்கணும் அப்படின்னு தோணும். பழைய விஷயங்களை பற்றி கேட்க தோணும். குழந்தை கூட நல்லா சிரித்து விளையாட பிடிக்கும். கோவில் சார்ந்த விஷயங்கள், சந்தோஷமான ஆடம்பரமான இடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கிறது. லைஃப்பில் இந்த மாதிரி நாட்களும் எப்பவும் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கப்படுது. உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தியின் காரணமாக வரக்கூடிய எந்த விதமான பாதிப்புகளாக இருந்தாலும் இன்றைய நாள் இருக்காதுன்னு சொல்லலாம். துலாம் ராசி நண்பர்களுக்கு கனமான பண வரவு எதிர்பார்க்கலாம். வீட்டில் தண்ணி, பிளம்பிங் இது சார்ந்த ஏதாவது ஒரு வேலை வருவதற்கான வாய்ப்புகள், இல்லைன்னா வண்டிக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் மாற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். உறவினர்களில் மூத்த பெண்களிடையே பேசும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். நல்ல ஒரு பொருளாதார ஏற்றம், மற்றவங்களுக்கு ஆலோசனைகள் அறிவுரைகள் சொல்லக்கூடிய எந்த ஒரு தொழிலில் நீங்கள் இருந்தாலும் இன்றைய நாள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். ஒரு கடை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடிய எந்த ஒரு நபராக இருந்தாலும் சரி, அதுவும் பால், தயிர், வெண்ணெய், உணவு சம்பந்தப்பட்ட கடைகள் வச்சு நடத்திட்டு இருக்கிற வாழ்க்கலாம். ரொம்ப ஒரு யோகமான காலகட்டங்களாக இன்றைய நாள் இருக்கப்படுது. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு மனசு நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். மனசு பல்லாயிரக்கணக்கான ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். எந்த ஐடியாவை எடுத்துகிட்டு இருக்கிறதுன்னு தெரியாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா குழந்தை போல் சிரிச்சிட்டு இருப்பீங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா பெரிய மனுஷன் மாதிரி பேசுவீங்க. ஒரு புரியாத புதிராக தான் பல பேருக்கு நீங்கள் தெரியுவீங்க. ஆனால் உங்கள் மனசில் ஓரக்கூடிய விஷயங்கள் எதற்காக அப்படி பண்ணுறீங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். முக்கியமான விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும். திடீரென்று ஒரு பயணம் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாள் உண்டு. தனுசு ராசி நண்பர்களுக்கு பணப்புழக்கம் பிரம்மாண்டமாக இருக்கும். உணவு சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருப்பீங்க இன்றைய நாள். அதே மாதிரி கற்பனை திறன் ரொம்ப நல்லா இருக்கும். குடும்பத்திற்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம், குடும்பத்தில் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. மகர ராசி நண்பர்களுக்கு ஒரு சின்ன குழப்பத்தோடு சேர்ந்த ஒரு நாளாக இருக்கும். முக்கியமான ஒரு காரியத்தை விரைவாக செயல்படுத்தக்கூடிய உங்களுடைய குறிக்கோள்கள், ஆசைகள், அபிலாஷைகள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் மாறப்போகிறதுன்னு சொல்லலாம். கும்பராசி நண்பர்களுக்கு இரவு நேரத்தில் தூக்கம் கண்முழிச்சிருக்க வேண்டிய நிலைமை, சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நிலைமை, மனசு ஒரு மாதிரி சோர்வாக இருக்கிறது, உடம்பு சோர்வு ஏற்படுறது, ஜலதோஷம் படிக்கக்கூடிய வாய்ப்புகள், இதெல்லாம் வரக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது. ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமான விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்களாக இருந்தால் ரகசியமாக எந்த ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணாலும் பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றி நிச்சயம். மீனராசி நண்பர்களுக்கு நண்பர்கள், உறவினர்கள், மூத்தவர்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. தொழில், வேலை, அந்தஸ்து, மரியாதை, புகழ், ஒரு பட்டம் இதெல்லாம் பெறக்கூடிய சந்தோஷமான ஒரு நாளாக இந்த நாள் மாறப்போகிறதுன்னு சொல்லலாம். எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களானி பவந்த்ரோணு குண்வந்து ததாஸ்தோ. நன்றி, வணக்கம்.